Good morning, dear children. Happy to meet you again through this online class. Welcome back to zoology class today. Gloomy day, drizzling, nice weather to sleep, to take rest. But it's a time for learning also. I invite you, everybody, to take part in learning process. It's very, 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 very important. Am I right? Okay. Learning part அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு அட்லீஸ்ட் 8 மந்த்ஸ் வீடு தான், ஜாலியாக இருக்கீங்க. வீடு தான் உங்களுடைய உலகம். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படியே வந்தாலும் பயம் இருந்தது முன்னாடி, இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சம் போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பட் டூ மச் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆர் டூ மச் ஆஃப் நம்மளே அப்படியே அடக்கி வச்சுக்கிறது, போத் ஆர் டேஞ்சரஸ். பட் டு சம் எக்ஸ்டென்ட் யூ ஆர் அ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், யூ ஆர் லேர்னிங் லைஃப் சயின்ஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் சிச்சுவேஷன். சரியா? Then you have to tell your mother and father. நிறைய இழப்புகள் இப்போது வேலை இல்லை, அதுதான் மெயின். இல்லை, இன்னொன்று வந்து இமோஷ்னலி பிரேக்கிங் டவுன். உங்கள் முகத்தையே அம்மா அப்பா பார்த்துட்ருக்காங்க, அம்மா அப்பா முகத்தையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு இமோஷ்னல் டையப் இருக்கும். ஒரு சிலர் அம்மா அப்பாவோட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீங்க இப்போது, ஒரு சிலர் ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் குட். கோவப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, ஐயோ என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவங்க கோவத்தை நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. அவங்க நம்ம மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி தான் அது. பட் அது நம்ம மேலே நிறைய உரிமைகள் இருக்கிறதுனால அது கோபமாக வெளிப்படும், அவ்வளோதான். ஓகே, ஆஸ் அ பேரண்ட் வி ஆல் லவ் யூ ஸோ மச். பட் அட் த சேம் டைம், வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூ ஹாவ், பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூ ஹாவ் அட் ஹோம், யூ ஹாவ் டு டூ இட். தென் நோ மதர் வில் ஷவுட் அட் யூ, நோ ஃபாதர் வில் ஷவுட் அட் யூ. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யுங்க, ஃபுல்லாக சமையலே நீங்கள் தான், அப்படிலாம் கிடையாது. But basic things you should have learnt by this now, by this time. என்ன, உங்களோட துணியை நீங்களே துவைச்சிருக்கலாம், வாஷிங் மிஷினுக்கு போக வேண்டாம், கரண்ட் பில் நிறைய ஆகுது. ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் கொடுக்கலாம். அப்புறம் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா குக்கிங் படிச்சிருக்கலாம். ஏன் கேர்ள்ஸ் மட்டும் தான் குக்கிங் படிக்கணுமா, பாய்ஸ் கூட படிச்சிருக்கலாம், பேசிக் குக்கிங் படிச்சிருக்கலாம் இந்த நேரத்தில். ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே குக்கெலாம் ரொம்ப கஷ்டம், யூ கெனாட் ரெண்ட் தெம். சரியா? அப்போது யூ ஷுட் ஹவ் லேர்ன்ட் பை திஸ் டைம். ஒரு வேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஹேண்ட் ஒர்க் நிறைய பண்ணலாம். முன்னாடியாவது ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸ் வந்து லாக்டவுன், கம்ப்ளீட் லாக்டவுன், நோ ஷாப்ஸ் வேர் ஓப்பன் இல்லையா. இப்போ ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. மற்றதுக்கெலாம் போய் சுற்றுறதுக்கு பதில், என்னது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில், ஏதாவது ஒரு நல்ல கைத்தொழில், இல்லை ஹேண்ட் ஒர்க். கைத்தொழில்னால் நீங்கள் போயிட்டு இப்போது ஃபேக்ட்ரிக்கோ இல்லை நான் கம்பெனிக்கோ போக போகிறதில்ல, ரிலாக்ஸேஷன், ரெக்ரியேஷனுக்கு அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து பண்ணியிருக்கலாம். ஃப்ளார் மேக்கிங் இருக்குது கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்க்கு நிறைய ஹேண்ட் ஒர்க் இருக்குது, கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, தட் யூ கேன் லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் டெவலப் சில்ட்ரன். ஓகே, இன்னைக்கு நம்ம சிந்தனைக்குரியது என்னென்னா, 8 மாதம் நான் இருந்திருக்கேன், நான் என்ன உருப்படியாக பண்ணேன், யூஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம். ஓகே, கிளாஸ் முடித்ததுக்கு அப்புறமா உன்னுடைய செட்டு எடுத்ததுன்னா, ஆமாம் மிஸ்ஸு சொன்னாங்களே இப்போ நான் ஏதாவது படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுதுன்னா, தென் யூ ஸ்டார்ட் ஆஃப் யுவர் ஒர்க். ஓகே, வீல் ஸ்டார்ட் டுடேஸ் லெசன். We are in what?
locomotion and movement. So locomotion and movement, in the sense, we know very well that any living thing that has to move from one place to the other place. Appo move aganum appadina avangalukku enna venum, chaga venum, எலும்பு வேணும், உள்ளே இருக்கிற எலும்பு வேணும், அண்ட் ஜாயிண்ட்லாம் கூட வேணும். அதுதான் நம்ம இந்த லெசனில் படிச்சிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த லெசனில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஓகே, மசில் வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்கெலட்டல் சிஸ்டம் முடித்ததுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்துடலாம். ஓகே, ஹோப் யூ வில் என்ஜாய் த கிளாஸ். வீல் கண்டினியூ த கிளாஸ். கம்மிங் டு you can see the book, vertebral column. Can you see vertebral column? Skeletal system, a complete skeletal system. Skeletal system la oru pagudhi da indha vertebral column. We'll come to this part. Okay, ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே, இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ். ஓகே, ஃப்ரேம் ஒர்க், கார்டிலேஜும் இருக்கும் போனும் இருக்கும். போன் அப்படிங்கிறது ஹார்ட் பார்ட்டு, கார்டிலேஜுங்கிறது சாஃப்ட் பார்ட் ஆஃப் த போன், ஆர் சாஃப்ட் போன்ஸ் ஆர் கால்டு கார்டிலேஜஸ். அண்ட் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, மீசோடம் அப்படிங்கிற லேயர்லேருந்து தான். இப்போ நம்ம ஏற்கனவே மிஸ் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் இருக்கும்பொழுது, எம்ப்ரியானிக் த்ரீ லேயர்ஸ் இதெல்லாம் எண்டோடம், எக்டோடம், மீசோடம் பார்த்தோமே, அந்த மீசோடம்னது உருவானது தான் இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம், ஆர் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் தி எம்ப்ரியானிக் மீசோடம். அண்ட் மசில்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் சில்ட்ரன். அந்த மசில்ஸில் டைப்ஸ் ஆஃப் மசில் வந்து ஸ்கெலட்டல் மசில். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெலட்டல் மசிலுக்கு இருக்கோம். And muscles are attached to the bones by means of the tendons, and that provide a necessary force for the bones. எங்க அப்படி கேட்டிங்கன்னா, you can see, it's a new trial, we will see how it goes. See here. Though, this is the tendon. Can you see children, tendon? இதோ இந்த பகுதி தான் டெண்டான். இது மசில், இது போன். அப்போ போனை ஒட்டி இருக்கிற மசிலு ஸ்கெலட்டல் மசில். ஓகேவா, இப்போ என்ன சொல்ல வராங்க, மசில்ஸ் ஆர் அட்டாச் டு த போன்ஸ். இந்த மசில்ஸ் போன்ஸோட அட்டாச் ஆகியிருக்கு. And it is necessary to provide the necessary force kudukkuradhukaga, then it is required for the bones, for the skeleton to operate as a levers. Levers enadhu, poittu poittu thirumburadhukku indha bone ku strength venuma, force venuma, we need muscles children. Okay, and there are of three types of skeletal muscle. One is hydrostatic skeletal muscle, and we will see one by one now all these things. Okay, hydrostatic skeleton. Hydrostatic skeleton appadina, it is found in the soft bodied invertebrates children, and it is a fluid filled cavity and encircled by muscles. And a good example we can see is earthworm la in the example nama paakalam. Earthworm, we have learnt in the lesson, isn't it? எந்த லெசனில் நம்ம பார்த்தோம், தேர்ட் லெசனில் பார்த்தோமா இல்லை ஃபோர்த் லெசனில் பார்த்தோமா? வி ஸ்டடிட் இன் த ஃபோர்த் சாப்டர். ஃபோர்த் சாப்டரில் earthworm பற்றி நம்ம ஜஸ்ட் வி ஸ்டார்டட், isn't it? Okay, I'll take this. It is a soft body, and for movement from one place to the other place, to move, it uses the hydrostatic skeleton to crawl. See here,
This is a longitudinal muscle, relaxed, extended. And a circular muscle, contracted. இது relax ஆகுது, longitudinal, நீல வாக்கில. இது circular muscle, இது concrete ஆகுது, okay, contract ஆகுது. And this is circular muscle, relaxed. So by this way only, earthworm uses its hydrostatic skeleton to crawl. Just by contraction and the relaxation. Contraction and by the relaxation, the movement of the earthworm is done, children. Okay? Then what else, what is the other name of the muscle? அப்படி கேட்டிங்கன்னா ஸ்கெலட்டல் மசில்ல எக்ஸோஸ்கெலட்டன். நவ் எக்ஸோஸ்கெலட்டன் இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்வெர்டிப்ரேட். திஸ் இஸ் ஆல்சோ இன்வெர்டிப்ரேட் அண்ட் இன்வெர்டிப்ரேட் ஃப்ரம் காக்ரோச்சஸ் ஃபார் மூமெண்ட். ஸோ காக்ரோச்சஸ் தே எக்ஸோஸ்கெலட்டன் அவுட்டர் லேயர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மசில் called sternum tigrin aakite irukum idu sternum we will take that and just I'm locating that particular part for you to understand I'll take okay this is the morphology of the cockroach see here அது வந்து உள்ளுக்குள்ள சர்க்குலர் மசில் லாங்கிடியூடினல் மசில் இன்வெர்டிப்ரேட் தான் இதுவும் இன்வெர்டிப்ரேட் தான் பட் அவுட்டர் லேயர் இஸ் ஆஃப் த பிரசன்ட் அவுட் சைட் ரிஜிட் ஹார்ட் போர்ஷன் இட் ஹாஸ் காட் அண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் த எக்ஸோஸ்கெலட்டன் எக்ஸோஸ்கெலட்டன் அவுட்டராக இருக்கும் அப்போ போன் இந்த உடம்புலலாம் போன் வந்து வெளியே தெரிகிறது போல் ஆனால் இது போன் கிடையாது பேக் போன் கிடையாது சில்ட்ரன் ஆனாலுமே இது வந்து ஹார்ட் போர்ஷனாக இருக்கும் ரைட் ஏன்னா மசிலும் இந்த போன்ஸுமே எதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் மூமெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா அப்போது இது மூவ் ஆகுறதுக்கும் இந்த ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கிறதுக்காகவும் காக்ரோச்சஸ்க்கு எக்ஸோஸ்கெலட்டனாக இது யூஸ் ஆகுது தட் இஸ் எக்ஸோஸ்கெலட்டன் விச் இஸ் ஃபவுண்ட் இன் த இன்வெர்டிப்ரேட்ஸ் இட் இஸ் அ ரிஜிட் ஹார்ட் கேஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் அவுட்சைட் த பாடி ஆஃப் தி அனிமல் சில்ட்ரன் ஸோ எக்ஸாம்பிள் இஸ் காக்ரோச் அண்ட் கம்மிங் டு தி எண்டோஸ்கெலட்டன் மசில் வாட் இஸ் எண்டோஸ்கெலட்டன்னா It is found inside the body of the vertebrates and it is composed of bones and cartilages. And it is surrounded by muscles and a good example we have that is human beings. So bones irukku, adukku mela chadai irukku. நமக்கு உடம்புக்கு உள்ள எலும்பு இருக்குது அதுக்கப்புறம் சதையால் மூடப்பட்டிருக்கிறது. ஸோ இது எண்டோ எண்டோனா உள்ளுக்குள்ள எக்ஸோனா வெளியே ஓகே அண்ட் all these three are the three types of skeletal muscle and coming to the human beings the skeletal system is made up of 206 bones and cartilages children nammoda odambula kidatta 206 bones are there and it is grouped into two peripheral divisions and the principal divisions we can say one is axial skeleton and the other one is appendicular skeleton axial skeleton is paakanum appadina 80 bones are there in the axial skeleton and appendicular skeleton apurtha varaikum 126 bones are there so when you count both these things 80 plus 126 and it comes around 206 so how many bones we have in the human beings children we have got 206 bones coming to the functions of skeletal system என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இது அப்படின்னா இட் கிவ்ஸ் சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வை இட் பிரிங்ஸ் அ ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் சப்போர்ட்ஸ் அ வெயிட் ஆஃப் த பாடி அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி நம்மளோட அர்த் கிராவிட்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சப்போர்ட் கொடுக்குது நம்மளோட முழு உடம்பு நிற்கணும் அப்படின்னா ஸ்கெலட்டல் சிஸ்டம் வேணும் போன் வேணும் அப்படி இல்லைன்னா பொத்துன்னு விழுந்துடும் மாவு மாதிரி ஆயிடுவோம் நம்ம மைதா மாவு இது பண்ண நிற்க வச்சா நிற்குமா அப்படியே விழுந்துரும்ல அந்த மாதிரி நம்ம விழுந்துரும் எப்படி போன்ஸ் இல்லைனா ஸோ இட் கிவ்ஸ் த சப்போர்ட் டு த ஹியூமன் பீயிங் அண்ட் ஷேப் இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஷேப் ஆஃப் த பாடி ஒரு ஆளுடைய உடம்பு ஷேப்பை கொடுக்கறதும் போன்ஸ் தான்
Then protection. It protects the delicate internal organs of the body. பாதுகாக்குது டெலிகேட் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஹார்ட் இருக்குது, ஸ்டமக் இருக்குது, இன்டென்ஸ்டைன் இருக்குது, லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, இல்லை கிட்னி இருக்குது, இது எல்லாமே இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டம் இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆக்ட் அஸ் அ ரிசர்வாயர். ரிசர்வாயர் அப்படின்னாலே தேங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இட் ஸ்டோர்ஸ் சேவிங் பிளேஸ், இட் ஸ்டோர்ஸ் மினரல்ஸ் சச்சஸ் கால்சியம் ஸ்டோர் பண்ணி வைக்குது, பாஸ்பேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்புறம் ஃபேட், ட்ரைக்ளிசரைடு ஃபார்மா, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் எல்லோ போன் மேரோ அண்ட் ரெப்ரசன்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி ஃபார் த பாடி. ஆமாம், நமக்கு ரெண்டு விதமான போன் மேரோ இருக்குது. ஒன்று எல்லோ இருக்குது, ஓகே, இன்னொன்று ப்ரௌன் இருக்குது. இந்த எல்லோ போன் மேரோவில் தான் நமக்கு ஃபேட்டை ட்ரைக்ளிசரைடு ஃபார்மாக சேர்த்து வைக்குது. அண்ட் வேறு என்ன சேர்த்து வைக்குது போன்ஸ்லனா, கால்சியமும் பாஸ்பேட்டும் போன்ஸில் தான் சேர்த்து வைக்குது. நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான கால்சியமும் பாஸ்பேட்டும் நம்ம சாப்பிடலைன்னா நம்மளுடைய போனில் இது தேக்கம் இருக்காது, போன் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, அப்படியே ஃப்ராக்சர் ஆகிடும், கீழே விழவே வேண்டாம், அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும், நடக்க முடியாது, போன் வலிக்கும், அண்ட் நேச்சுரலி தேர் போன்ஸ் வில் பி ப்ரோக்கன் டவுன் ஈஸிலி. ஓகே, சரி, இப்போது கால்சியம் பாஸ்பேட் எனக்கு வேணும், நான் போனில் போய் ரிசர்வ் ஆயிரம் இதை சேர்த்து வைக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ஈட் லாட் ஆஃப் மினரல்ஸ். இந்த கால்சியம் பாஸ்பேட் இல்லையா, அப்போது இட் இஸ் ரிச் இன் வாட், இட் இஸ் ரிச் இன் ஃப்ரூட்ஸ். பாஸ்பேட் வாழைப்பழத்தில் நிறைய இருக்குது. கால்சியம், எனி ஃப்ரூட் யூ டேக் பாஸ்பேட், ஸோ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் யூ ஹாவ் டு இன்டேக். அட்லீஸ்ட் அ பர்சன் ஷுட் டேக் ஹாஃப் கேஜி ஆஃப் ஃப்ரூட் எவ்ரி டே. ஹாஃப் கேஜி அப்படின்னா, ஐயோ அரை கிலோ ஒரு நாளைக்கு, இல்லை இல்லை, ஒரு ஆப்பிள், ரெண்டு ஆப்பிள், மூணு ஆப்பிள் போட்டிங்கனாலே அது ஹாஃப் கேஜி ஆகிடும் ஒரு நாள் முழுக்க. ஓகே, பப்பாயா ஹாஃப் கேஜி அப்படின்னா ஒரு பாதி பப்பாயா தான் இருக்கும், அது மூணு வேளை சாப்பிட்லாம். பைனாப்பிள், எனி ஃப்ரூட் யூ வாண்ட் டு டேக், அதுக்காக ஃபாரின் ஃப்ரூட்ஸாக எடுக்கணும் இல்லை, சீசனல் ஃப்ரூட்ஸ் யூ கேன் டேக், சீசனல் வெஜிடபிள்ஸ் யூ கேன் ஈட். ஓகே, ஸோ சப்ளைடு ஃபார்ம் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் யூ வில் கெட் எவ்ரி டே. அண்ட் லோகோமோஷன், லோகோமோஷன் அப்படின்னா இட் ஆக்ஸ் அஸ் அ லிவர் அலாங் வித் மசில்ஸ் அட்டாச்டு டு இட். எதுக்கு லிவர் மாதிரி, இப்போ தான் நம்ம டெண்டான் பார்த்தோம் இல்லையா, போனோட டெண்டான் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி, லிவர் மாதிரி மூவ் ஆகி மூவ் ஆகி மூவ் ஆகி இந்த ஃபார்மேஷனுக்கு. ஓகே, ஃபார் தேட் லோகோமோஷன் இட் இஸ் யூஸ்ஃபுல். எது எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பற்றி பார்த்துட்ருக்கோம். தென் ஸ்ட்ரென்த், இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹேவி வெயிட் அண்ட் அப்சார்ப்ஸ் மெக்கானிக்கல் ஷாக். ஆமாம், இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் அப்சார்ப் பண்ணிக்கும் அண்ட் மெக்கானிக்கல் ஷாக் இருந்தாலும் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் அஸ் ஹீமோடோபோய்டிக் ஆர் ஹீமோபோய்டிக் டிஷ்யூ, ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ ஆஃப் த ரிப்ஸ், ஸ்பாஞ்சி போன்ஸ் ஆஃப் த வெர்டிப்ரே அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் லாங் போன்ஸ். இது எல்லாமே இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஹீமோபோய்டிக் டிஷ்யூவாக யூஸ் ஆகுது. ஹீமோபோய்டிக் அப்படின்னாலே போய்டிக்னாலே பிகினிங்னு அர்த்தம், பர்த்துன்னு அர்த்தம். ஹீமோ ரெட்டு, எரித்ரோசைட்டு, ஆர்பிசி. ஸோ போத் டபிள்யூபிசி அண்ட் ஆர்பிசி தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ ஆஃப் த ரிப், ரிப்போடைய விலா எலும்புடைய போன் மேரோவில் இது உருவாகுது. ஸோ இது உருவாகிற டிஷ்யூவாக, எது ஆர்பிசி டபிள்யூபிசி உருவாகிற டிஷ்யூவாகவும் இது நமக்கு பயன்படுகிறது. அண்ட் ஆல் மசில்ஸ் ப்ரொடியூஸ் மூமெண்ட் பட் ஒன்லி ஸ்கெலட்டல் மசில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோகோமோஷன். சி, ஆல் மசில்ஸ் ப்ரொடியூஸ் மூமெண்ட்டு, எல்லா மசிலும் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனால் ஒன்லி ஸ்கெலட்டல் மசில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோகோமோஷன். சில்ட்ரன் மூமெண்ட்டு இருக்கிற இடத்துலையே மூவ் ஆகுறது. லோகோமோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகே, எபிள் டு கெட் மீ சில்ட்ரன்? ஸோ எல்லா மசிலும் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் ஸ்கெலட்டல் மசில் தான் லோகோமோஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பர்டிகுலர் பார்ட். கோ த்ரூ திஸ்
read this from page number 158. Zoology la oru vela page number maaruma illa ipo page maaradhukku chance illa. But locomotion and movement pathingnale you can take 158. Okay, biozoology 158. Zoology, you just kindly check the page number. Go through. After listening to the class, go through only once from the book, children. Then you will never be able to forget. Even if you want to forget also, you won't be able to forget. Okay, I wish you all the best. Meet you in the second video.